கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ரைட் ஃபைவ் ரேஷ்னல் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் விட கிரேட்டர் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபைவ் ரேஷனல் நம்பர்ஸ் ஸோ நம்பர் லைனில் பாருங்கள் ஜீரோ இங்கே இருக்குது அப்படின்னா இதோட ரைட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸோ ஜீரோன்னு போது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எக்ஸெட்ரா ஜீரோ இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எக்ஸெட்ரா ஸோ எல்லாமே இன்ஃபினிட்ஸ் வேல்யூ இல்லையா இதுக்கு வந்து என்னிங்கே கிடையாது ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஸோ இப்போ மைனஸ் டூ கிரேட்டர் தேன் மைனஸ் டூன்னு கேட்டதனால மைனஸ் டூவை விட கிரேட்டர் வேல்யூ ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் கிரேட்டர் தன் வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் லெஸ் தென் வேல்யூ இல்லையா ஸோ நம்ம மைனஸ் டூக்கு ரைட் சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது எல்லாமே ரேஷன் நம்பர்ஸ் தான் ஸோ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா இன்ஃபினிட் வேல்யூ டிஃபைன்டு ஸோ மைனஸ் ஒன்னா அதோட டிவ டினாமினேட்டர் ஒன் ஸோ ஜீரோக்கும் டினாமினேட்டர் ஒன் ஒன்னுக்கு ஒன் டூக்கு ஒன் த்ரீக்கு ஒன் ஸோ ரேஷன்

ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாம் ஆனால் ஃபைவ் ஃபோர்ன்றது வேறு வேறு டேபிள்ஸ்லேயே ஸோ மல்டிபிளை பண்ணிக்குவோம் ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஸோ எல்சிஎம் இஸ் டுவெண்ட்டி த்ரீ பை ஃபைவ் டுவெண்ட்டி பாருங்கள் ஃபைவ் ஃபோர் டைம்ஸ்லேயும் ஸோ இங்கே ஃபோர் டைம்ஸ்னால் நியூமரேட்டரில் ஃபோரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ த்ரீ ஃபோர்ஸா டுவெல் ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி டுவெல் பை டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு த்ரீ பை ஃபோரில் ஃபோர் டுவெண்ட்டியில் ஃபைவ் டைம்ஸ் வருமா ஃபோர் டுவெண்ட்டியில் ஃபைவ் டைம்ஸ் ஸோ இங்கே ஃபைனா மேலே நியூமுட்டரில் ஃபைவ் மல்டிபிளை பண்ணுறோம் த்ரீ ஃபைவ் ஜார் ஃபிஃப்டின் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி கொஷின் கேட்டுருந்தது டென் ரேஷன் நம்பர் கேட்டாங்க ஆனால் டுவெல் பை டுவெண்ட்டிக்கும் ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டிக்கும் பிட்வீன் ரேஷன் நம்பர் டூ ரேஷனல் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு தேர்ட்டீன் பை டுவெண்ட்டி ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி நமக்கு டென் ரேஷன் நம்பர்ஸ் கிடைக்கணும் ஸோ இந்த வேல்யூ ஓகேவா அப்படின்னா நாம் இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டுவெல் பை டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி இந்த வேல்யூவை நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன் இதையும் த்ரீயால் மல்டிபிளை பண்ணும்போது எனக்கு டென் ரேஷன் நம்பர்ஸ் வருதானா அதுக்கும் வரல ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபோர் எடுத்துக்கலாம் அதாவது இந்த வேல்யூவை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த வேல்யூவும் சேம் வேல்யூவும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ டுவெல் பை டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி ரெண்டுமே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டென் ரேஷன் நம்பர்ஸ் கிடச்சிரும் பிட்வீன் த டென் ரேஷன் நம்பர்ஸ் ஸோ டுவெல் பை டுவெண்ட்டியை நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஃபோரில் மல்டிபிளை பண்ணால் நியூமரேட்டர் அண்ட் டெனாமிட்டர் ரெண்டுமே வந்து சேமாக மல்டிப்ளை பண்ணோம் ஸோ டுவெல் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி ஃபிஃப்டின் பை டுவெண்ட்டியும் ஃபோரால் மல்டிபிளை பண்ணுறோன்னா ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட்டி ஸோ ஃபார்ட்டி எயிட் பை எயிட்டி சிக்ஸ்டி பை எயிட்டி இந்த ரெண்டு ரேஷன் நம்பர்ஸ்க்கும் பிட்வீன் த டென் ரேஷன் நம்பர்ஸ் கேட்டுருந்தாங்க ஸோ ஃபார்ட்டி நைன் பை எயிட்டி ஃபிஃப்டி பை எயிட்டி ஃபிஃப்டி ஒன் பை எயிட்டி ஃபிஃப்டி டூ பை எயிட்டி 53 த்ரீ பை எயிட்டி ஃபிஃப்டி 80, பை எயிட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் பை எயிட்டி ஃபிஃப்டி செவன் பை எயிட்டி ஃபிஃப்டி எயிட் பை எயிட்டி டென் நம்பர்ஸ் எடுத்தாச்சு இதுதான் இந்த சமோட ஃபைனல் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் தேங்க் யூ